நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ப்ரைவேட் செக்டர் டிஃபென்ஸ் கம்பெனிஸை பற்றி ரிசல்ட்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட டீட்டெயில்டு ரிவ்யூவெல்லாம் ஆல்ரெடி போதுமான அளவு போட்டாச்சு. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனி ப்ரொஃபைல் என்ன, என்ன மாதிரி பிஸ்னஸ் செக்மெண்ட்லலாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பேன். புதுசாக பார்க்குறவங்க போய் பழைய வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அக்சஸ் பண்ணிங்கன்னா டிஃபென்ஸ் சம்மந்தமாக என்னென்ன கம்பெனிஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே அதில் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். மேலும் இது முழுக்க முழுக்க என்னோட வியூ, இது வேல்யூவேஷனை பற்றியோ இல்லை வாங்கலாம் விற்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே என்னோட வியூ அப்படிங்கிற நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தை முதலீடுகள் அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சுய அறிவையும் சுய முடிவையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா ரெகுலேஷனும் அதை தான் சொல்லுது. இப்போ நம்ம எந்தெந்த கம்பெனிஸை பற்றி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாலு கம்பெனியை பற்றி: டேட்டா பேட்டர்ன்ஸ், பரஸ் டிஃபென்ஸ், ஜென் டெக்னாலஜிஸ், அப்புறம் ஆஸ்ட்ரா மைக்ரோ. இந்த கம்பெனிஸை பற்றி நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இவங்க எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் பாகங்கள், சென்சாரு, ரேடார், இந்த மாதிரியான டிவைசஸ், சர்வைலன்ஸ் சம்மந்தப்பட்ட டிவைசஸ், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மின்னணு சாதனங்கள் தான் பொதுவாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த சென் டெக்னாலஜிஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயினிங் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர், அதுக்கான சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸும் அதுக்கான ஒரு உபகரணங்களும் அவங்க தயாரிக்கிறாங்க. மற்றபடி பரஸ் டிஃபென்ஸ் ஆகட்டும், டேட்டா பேட்டர்ன்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோ, இவங்கெல்லாம் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்க. ஜென் இன்னொரு பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்டி ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்லேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல், அதாவது எதிரி நாட்டு ட்ரோன் நம்ம எல்லைக்குள்ளே வரும்போது அதை செயலிழக்க செய்கிறது, அது சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் கை தேர்ந்த ஒரு நிறுவனமாகவும் இருக்குது. சின்ன நிறுவனம் தான், பட் இருந்தாலும் ப்ரோக்ரஸ் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஆஸ்ட்ரா மைக்ரோ, இதோட ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸ் 325 ரூபா. இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குவார்ட்டர்லி சேல்ஸ் சொல்கிறேன், 239 258 கோடியாக அவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களோட சேல்ஸ் ரொம்ப மார்ஜினல் இன்க்ரீஸ் தான். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 11 கோடியிலிருந்து 14 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முழு நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் 750 கோடியிலிருந்து 816 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 38 லிருந்து 70 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் வைஸில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல க்ரோத் தான், பட் குவார்ட்டர்லி ஒரு மார்ஜினல் இதுதான். இந்த கம்பெனி இந்த வேல்யூவேஷனில் கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்குது. பட் நான் முன்னமே இந்த பிஎஸ்யு டிஃபென்ஸ் கம்பெனிஸுக்கு என்ன சொன்னேனோ அதுவே ப்ரைவேட் டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கும் ஒத்து வரும், இப்போ சொல்ல போகிற கம்பெனிஸ்க்கும் அது ஒத்து வரும். என்ன அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட் நல்ல க்ரோத் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் எல்லா கம்பெனியும் கமெண்ட் பண்ணோம். அதை மீறி அவங்க க்ரோத் நல்லா கொடுக்கும்போது அந்த வேல்யூவேஷன் சீப்பாகிடும், அவ்வளோதான், சரிங்களா. இன்னொரு விஷயம், ஆர்டர் புக்ஸ், அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்கள், அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்க விதம், இனி வரப்போகிற ஆர்டர்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணியும் மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரீமியம் வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை ஆகும். இருந்தாலும் அதுக்காக இப்போ சொல்கிற வேல்யூவேஷன்லாம் கண்மூடித்தனமாக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் என்னோடய வியூஸை நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆஸ்ட்ரா மைக்ரோவை பொறுத்தவரையும் வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையர் சைட் தான். இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், புது ஆர்டர் ஃப்ளோ விசிபிளாகவே இருக்குது. இப்போதைக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிந்துரை என்ன அப்படின்னா, ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை 300 ரூபாய்க்கு கீழே வந்தது அப்படின்னா கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ரிவ்யூ. டேட்டா பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூவில் 2000 கிட்டலாம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். க்ளோஸ் டு தட் இந்த கம்பெனி போயிட்டு வந்திருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1604 ரூபாயில் இருக்குது. இவங்களோட குவார்ட்டர்லி சேல்ஸ் பாருங்கள், 171லேருந்து 185 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ப்ராஃபிட் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு, ஒரு 10% டிக்ளைன் ஆயிருக்கு, 62 கோடியிலிருந்து 55 கோடியாக கம்மியாயிருக்கு. அதே மாதிரி ஆனுவல் பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் டீசெண்டாக இருக்குது. சேல்ஸ் 311 கோடியிலேருந்து 453 கோடியாகவும் நிகர லாபம் 94 கோடியிலேருந்து 124 கோடியாகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. வேல்யூவேஷன் இது கரெக்டான வேல்யூவேஷனில் இருக்கிற கம்பெனி. நியூ ஆர்டர் ஃப்ளோவும் விசிபிளாகவே இருக்குது இந்த கம்பெனிக்கு. இந்த ப்ரைஸில் நீங்கள் கொஞ்சமாக வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இறங்கும்போது நீங்கள் ஃபர்தராக ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான்.
அடுத்து நம்ம பார்க்க போறது பரஸ் டிஃபன்ஸ். நம்ம போன ரிவ்யூ போட்ட வீடியோல சொல்லிருந்தப்போ பரஸ் டிஃபன்ஸ் தான் கொஞ்சம் growth கம்மியாக இருக்கு, அதனால வந்து ஸ்ட்ராங் பை ரெக்கமெண்டேஷன்ல அந்த கம்பெனிக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். இப்போதையும் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருப்போம். ரொம்ப கீழே வந்தது அப்படின்னா மேபி ஒரு 450 ரூபா ரேஞ்ச் அதுக்கு கீழே எல்லாம் வந்ததுன்னா நீங்க வாங்கிக்கலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இது புது ஆர்டர் ஃப்ளோ நியூஸஸ் வரும்போது மாறும். இந்த வியூ எல்லாமே புது ஆர்டர் ஃப்ளோ. திடீர்னு பரஸ் டிஃபன்ஸ்க்கு ஒரு 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னா அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் பேஸ் பண்ணி கம்பெனி ஷேர் ஏற ஆரம்பிக்கும். இது மார்க்கெட்டில் ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். சரி, இப்போ ரிசல்ட்ஸ்க்குள்ளே போகலாம். பரஸ் டிஃபென்ஸோட குவார்ட்டர்லி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 61 கோடியிலேருந்து 65 கோடியாகவும் நிகர லாபம் 10லேருந்து 12 கோடியாகவும் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். சூப்பர் டூப்பர் க்ரோத்தெல்லாம் இல்லை. அதே மாதிரி ஆனுவல் பேசிஸில் 183 கோடியிலேருந்து 222 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாபம் பார்த்தீங்கன்னா 37லேருந்து 47 கோடியாக லாபம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிகர லாபம். வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையர் சைடு தான். புது ஆர்டர் ஃப்ளோஸும் இந்த கம்பெனிக்கு விசிபிளாக இருக்குது. ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 450 கீழே வந்தால் தானே வாங்க வாங்குறதுக்கு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜென் டெக்னாலஜிஸ். நம்ம போன வீடியோவில் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கம்பெனின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். இப்போ பாருங்கள், அவங்களோட சேல்ஸ் சூப்பர் டூப்பர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. 28 கோடியிலேருந்து 96 கோடியாகவும் நிகர லாபம் 5 கோடியிலேருந்து 23 கோடியாகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இயர்லி சேல்ஸ் பாருங்கள், 70 கோடியிலேருந்து 219 கோடியாக ஜம்ப் ஆகிருக்கு. நிகர லாபம் பாருங்கள், முழு நிதியாண்டில் 3 கோடி கொடுத்தது, இந்த தடவை 50 கோடி ரூபாய் அவங்க ப்ராஃபிட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் படி அதாவது 350 சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் ஃப்ரைடே இந்த கம்பெனி. உங்களுக்கு போன வீடியோ போடும்போதெல்லாம் கூட ஒரு 240 250 நினைக்கிறேன் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் இருந்திருப்பான். அதுலேருந்து இப்போ வந்திருக்கு. என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 210லையும் அடுத்து 180 ரூபாயிலையும் சொல்லியிருந்திருப்போம். இப்போ கிட்டத்தட்ட 180 ரூபாயில் வாங்கியிருந்தாலும் 100% ரிட்டர்ன்ஸில் இருப்பாங்க. வேல்யூவேஷன் இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட்ஸ், எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ், ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் ஒரு 400 ரூபா ஷார்ட் டேர்ம் டார்கெட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது என்னோட ரிவ்யூ. அதை பேஸ் பண்ணி வேணால் கொஞ்சமாக வேணால் வாங்கிக்கலாம். டிக்ளைன்ஸில் வேணால் அந்த கம்பெனியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இப்போ இந்த ரிசல்ட்ஸ்லாம் ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிளான்ஸ் தான். கம்பெனியோட டீட்டெயில் ரிவ்யூ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. கம்பெனி ப்ரொஃபைலில் திரும்ப திரும்ப சொன்னோம்னா பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் நான் சொல்லலை. மேலும் இந்த ரிசல்ட்ஸ், இந்த அனாலிசிஸ் எல்லாமே இப்போ அவங்க கொடுத்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணது. நாளைக்கு ஆர்டர் நியூஸ் பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஷேர் ப்ரைஸ் ஏறலாங்கிறத மறுபடியும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸஸ் ஏதாவது வருமா என்னன்னு நமக்கு தெரியாது. பங்குச்சந்தையில் என்ன நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னு, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஷேர் ப்ரைஸில் ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர் ஜூன் குவார்ட்டர், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மே முடிய போகிறோம். ஜூன் குவார்ட்டருக்கு அப்புறம் ஜூலைலலாம் ரிசல்ட்ஸ் போடுவாங்க. அப்போ இவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது என்னங்கிறத இப்போவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலாண்டு முடிவுலையும் அவங்க ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்விங் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷன்லாம் வரும்போது பிரைவேட் செக்டர் டிஃபென்ஸ் கம்பெனிக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற துறையில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட முதலீட்டு ஆலோசகர், உங்களோட சுய முடிவு இதெல்லாம் கலந்து எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ரிஸ்க் என்ன, உங்கள் வருமானம் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, எவ்வளோ நாளைக்கு இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு இந்த பணம் சும்மா இருக்குது, நான் எந்த ஷேர் வாங்கலாம்னு சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஆலோசனைகளை நம்ம தர்றதில்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கேட்கவும் கேட்காதீங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் பங்குச்சந்தையில் விட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பங்குச்சந்தையில் இந்த அபாயம் எப்பயுமே இருக்குது. ஸோ குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு இந்த பணம் தேவைப்படலை, எக்ஸஸாக இருக்கிற பணமாக இருந்தாலும் சரி, உபரியாக இருக்கிற பணமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பங்குச்சந்தையில் ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ணீங்கன்னா, நல்ல கம்பெனியில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ப்ரைஸில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமாக இதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வேறு எந்த அசெட் கிளாஸ்லையும் உங்களுக்கு வராது. பட் இருந்தாலும் நிறைய பேர் ஏன் பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஒரு தனியான ஒரு வீடியோ போடுறேன். அதுவும் முழுக்க முழுக்க ஒரு அசம்ஷன்லாம் கிடையாது. என்னோடய வாடிக்கையாளர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அனுபவ ரீதியாக தான் நான் சொல்ல போகிறேன். ஒழிஞ்சு இது பாயிண்ட் பாயிண்ட்டாக அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல, இது நேரடியான அனுபவங்கள் தான். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்ம காப்பீடு, மியூச்சுவல் ஃபண்ட் இது சம்மந்தமான பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாகவும் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். என் பேர் ஆனந்த். நன்றி, வணக்கம்.